மன அமைதியை கெடுப்பது எது என்று ஓங்கார குடிலாசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இதால் இது மேல இருக்கு விரிய காரணமாக நான் கோபப்படுகிறேன். அந்த கோபத்திலிருந்து விடுபட வேண்டும், அதுக்கு நீ தான் அருள் செய்யணுங்கிறேன். அப்போ ஆசானை வணங்குறான். ஆசானை வணங்க காலையில் பூஜை செய்கிறவன் தான் இந்த வாய்ப்பை பெறுவான். ஆசானை வணங்கும் போதே செல்வம் வேண்டும், சினமில்லாது இருக்க வேண்டும். சின கோபம் அதிகமாக வருது. கோபம் என்றால் வாழ்க்கை பாடுபடுத்தும் போது மன அமைதியை கெட்டு போகுது. மன அமைதியை கெடுக்குது. நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின், நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின், முகம் வளர்ச்சியும் அகம் வளர்ச்சியும் கொண்டு விடுன்னா முகத்தில் மலர்ச்சி இருக்காது, கடுகடுப்பான முகம். என்ன ஐயா காரணம்னா இதயத்தில் கோபம் இருக்குது. முகத்தில் மலர்ச்சி இல்லை, முகம் இனிமை இல்லை, முகத்தில் இனிமை இல்லை, கடுகடுப்பு இருக்குது. இதயத்தில் இருக்கிற கோபம் முகத்தில் வெளிப்படும், அகத்தின் அழகு முகத்தில் தெரியுமா. அப்போ இதயத்தில் அகத்தில் இருக்க மகிழ்ச்சியும் கொண்டுடும், நகையும் உபகையும் கொல்லும் சின்னத்தின் ரெண்டு பதிவு ரெண்டுமே கொண்டுடும். மலர்ந்த முகமும் இருக்காது, சாந்தமும் இருக்காது. வாழ்க்கையை பாடுபடுத்துகின்ற பாவியே, எத்தனை பேர்த்தை நீ கெடுத்து விட்டாய், எத்தனை பேர்த்தை ஜெயிலில் எடுத்து ஜெயிலுக்கு அனுப்பினாய், எத்தனை பேர்த்தை குடும்பத்தை கெடுத்தாய், எத்தனை குடும்பம் இன்னைக்கு நடுத்தரவு நிற்கின்றது, எத்தனை பேர் ஒன்றை இன்றைக்கு தடுமாறி நிற்கின்றான், எத்தனை பேர் மூளைக்கோளாறாய் நிற்கின்றான். என்னையா இந்த மூளைக்கோளாறத்துக்கு நான் நிம்மதியே இல்லைன்னா அந்த அளவுக்கு இந்த பாவி உள்ள பூந்து கொடுமை செய்வான். யாருன்ற கொடிய பாவிய கோபம் என்ற பாவி வெகுவேத வாழ்வையே பாழ்படுத்தி விட்டான் பாவி. இப்பேற்பட்ட பாவியை நம்மகிட்ட நான் இருக்கிறானே, சரி அவன் வரும்போது தெரியுதா? தெரியலையே. சந்தர்ப்ப சூழ்நிலை வந்துடுதே. அப்போ இந்த நிகழ்ச்சி அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை எப்படி வந்தது? அது நடக்கத்தான் செய்யும். அவன் வல்லவன் சொல்லுவான், கோபம் வெகுலாமை என்பது கோபப்படாமை. ஒரு சாந்தமான விபத்து நீ கோபப்படாமல் சொல்லவே, கோபத்தை உண்டு கொண்டுகின்ற நேரம் அந்த செய்கை, மனைவி கொடுமையாக பேசுகிறா, அது உப்புலாம் போடுறா, ஏதோ ஒன்று செய்கிறான். அந்த சந்தர்ப்பத்தில் கோபப்படாதே. உனக்கு கோபத்தை உண்டு பண்ணுகின்ற நேரம் வரும்போது நீ கோபப்படாதே, வெகுலாதே, கோபப்படாதெல்லாம். அப்போ அந்த இப்படி எல்லாம் அறிவுரை சொல்கிறானே, கடைபிடிக்க முடியாத அந்த வள்ளுவன் வள்ளுவருக்கு திருக்கோள் தோண்டி 2000 வருஷம் ஆச்சு. இப்போ இது கோபங்கிற நோய் போயிடுச்சா? இந்த கோபங்கிற பாவி உலகத்தை விட்டு போயிடானா? எங்கே போனான்? எங்கே போகிறான்? அவன் நரகத்தை திட்டம் விடுவானா? எவ்வொரு மனிதனையும் ஆட்டி படைப்பது கோபம். அட பொறாமல் இல்லாமல் இருக்கலாம், பேராசை இல்லாமல் இருக்கலாம் ஐயா, இனிமேவும் பேசலாம். இந்த கோபம் என்ற பாவி எப்பயா போவானா? கடைசி வல்ல இவனை சுடுகாட்டு அனுப்புகிற மட்டும் இந்த கோபமும் போகாது. இவனை சுடுகாட்டு அனுப்புகிற மட்டும் காமமும் போகாது. இவனை சுடுகாட்டு அனுப்புகிற மட்டும் சிறுமை குணம் நீங்காது. சரி, இப்பேற்பட்ட பாவியை எப்படி வெல்றது? ஒன்றால் முடியுமா? என்ன அது மா வீரன் எல்லாம் பெரிய பெரிய சக்கரவர்த்தியெல்லாம் ஆட்டங்கிட்டான், வெல்ல முடியல. அந்த கோபம் என்ற பாவியை வெல்ல முடியல. அது என்ன புரியாத நோய், திடீர் திடீர்னு ஒரு மாயை. அந்த மாயையை தன்னிடம் வராது காப்பாற்றிக் கொள்வது, அதுக்குதான் வள்ளுவன் சொன்னான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.